நன்றி புகழ் உமக்கே. இறைவா, இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா, இதோ வருகின்றோம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா, இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத் எடுத்து விடு, எம்மை காணி உள்ள நெஞ்சோ வாழவிடு. எம்மையே நாங்கள் மறக்க வீடு, எம் நினைக்க வீடு. இறைவா, இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. Kings of the earth take toll or tribute from others. Matthew 17:25. இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள்? மற்றவர்களிடமிருந்துதான். கிறிஸ்துவின் நற்செய்தி உமாக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே, வார்த்தையான அவர் நாள்தோறும் மக்களுக்கு வரி செலுத்துகின்றவர்தான். அதுவும் நாணயமாய் செலுத்தப்பட்ட வரிதான். அரசாங்கம் கேட்ட உலோக நாணயம் அல்ல, உள்ள நாணயமாய் இலக்கிய வரிகளை அன்பருக்கு செலுத்தியவர். ஏசுமா காவியம். காசு, பணம், வரி, வட்டி, திட்டு, கிஸ்தி அப்படின்னு வீரபாண்டிய கட்டவன் சொல்லுவோம். யாருக்கு கொடுக்க வேண்டும்? எங்கள் மக்கள், எங்கள் நிலம், நீ வந்து எங்களை எப்படி தட்டி பறிப்ப? அதே தான் அன்றும் ரோமை சக்கரவர்த்திகள் அந்த ரோமையிலிருந்து வந்து பாரசி நாட்டை பிடிச்சுக்கிட்டு அந்த மக்களை எல்லாம் அடிமைத்தனமாக நடத்தி வரி வாங்கி கொண்டிருந்தார்கள். சொந்த நாட்டு மக்கள் வரி செலுத்த வேண்டும் வேண்டாம். பிஃபோர் வி கெட் டு இட் தி இண்டிக்னன்ட் அபவுட் அவர் ரைட்ஸ் டு வாட் வி ஓன், இட் வுட் பி யூஸ்ஃபுல் டு ரிமெம்பர் த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆர் ஹியூமன் கிரியேஷன்ஸ் அண்ட் இன் காட்ஸ் ஐஸ் தே டோன்ட் ரியலி எக்ஸிஸ்ட். சென்ட் தாமஸ் அக்வினாஸ். நமது சொந்த சொத்தின் மீது உள்ள உரிமையை நிலைநாட்ட கோபமும் வெறுப்பும் அடைவதற்கு முன் நாம் நினைவில் கொள்ள வேண்டியதாவது, உரிமை கோருவது மனிதரால் உண்டாக்கப்பட்டது, கடவுள் முன்னால் அவ்வாறு எதுவுமே இல்லை. இப்போ உரிமைக்காக போராட என்ன செய்கிறோம்? உடனே ரோட்டில் வந்து உட்காந்துக்கிறோம். ரோடு ரோக்கோ, ரயிலை மறிக்கிறது, பஸ்ஸை எரிக்கிறது. அதனால் யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். நம்முடைய பொருட்கள் தான் வீணாகிறது. ஆக்குவதற்கு செய், அழிப்பதற்கு அல்ல. ஷீலா மதர், என்னுடைய மென்டர் வயசானம்மா, ஒரு நாள் வந்து என்னுடைய கடலூரில் ஐடிஐக்கு என்னை பார்க்க வந்தாங்க. சென்னையிலேருந்து என்னுடைய சேரில் உட்காந்தாங்க. அந்த வீல் சேரில் உட்காந்து சாஞ்ச உடனே அது கிரீச்சின்னு சத்தம் போட்டுச்சு. என்னை பார்த்து, தாமஸ் கான்ட் யூ புட் ட்ராப் ஆஃப் ஆயில் இன் தட் அப்படின்றாங்க. ஒரு சொட்டு ஆயில் அதில் போடக்கூடாதா? சத்தம் போடுதே. என்ன பெண்மணி பார்த்தீங்களா? நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கூட சட்டை செய்ய மாட்டோம். சத்தம் போட்டால் என்ன, உடஞ்சி போயிருந்தா என்ன, ரிப்பேர் பண்ணணும், சின்ன காரியத்தை செய்யலாம். சத்தம் போட்டு கொஞ்சம் ஆயில் போட்டால் போதும். இப்போ நிறைய காரியங்கள் வந்திருக்குது தெரியுமா? டபிள்யூடின்னு ஒரு டின் இருக்குது, துரு பிடிச்சது இருந்தால் அடிச்சிங்கன்னா ஒரு ஸ்ப்ரே அடித்தா அது உடனே துருவெல்லாம் போயிடும். உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். ஆகவே நீ, இது என்னுடைய உரிமை, எனக்கு இது வேணும் கேட்குறியா? உன் கடமையை செய்கிறாயா? ஆகவே இது என்னுடைய உரிமை என்று கோருவதற்கு முன்னால் உன்னுடைய கடமையை செய். என்ன செய்ய வேண்டும்? அப்பழுக்கென்று செய்ய வேண்டும், முழுமையான செய்ய வேண்டும், முழுமையான இதயத்தோடு செய்ய வேண்டும், புன்முறுவலோடு செய்ய வேண்டும். ஏதோ தானோ என்று கிடையாது, ஏதோ கடமை செஞ்சவனு தலைவிதி என்று அல்ல. தியானித்தவற்றையே செயல்படுத்துவது, பகிர்ந்தளிப்பது. புனித டோமினிக், நேற்று அவருடைய திருநாள் கொண்டாடப்பட்டது. ஞாயிறு என்பதினால் அது கொண்டாடப்படவில்லை, ஆனால் அவருடைய
திருநாள் டோமினிக் சாமிநாதன் அந்த பேர் கொண்டவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். தியானித்தவற்றையே செயல்படுத்துவது பயந்தடிப்பு. நம்முடைய முன்னாள் போப்பானவர் லுக் அட் ஹேம் என்ன சொல்றார், ஆண்டவரை பாருங்கள், உயர்த்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள், உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும். ஆகவே உயர்த்தப்பட்டவரை உற்று நோக்கி இதோ நம் நற்கழிநாதரை பார்த்து செபிப்போம். Lord Jesus, your death brought life and freedom. May I always walk in that freedom and be guided by your love and truth, that I may be generous towards all and give each their due. ஆண்டவராகிய இயேசுவே, உம் மரணத்தினால் எங்களுக்கு வாழ்வையும் மீட்பையும் கொணர்ந்தீர். நாங்கள் இன்னாலும் உம் அன்பினாலும் உண்மையினாலும் வழிநடத்தப்பட்டு நீ தந்த மீட்பிலே நடப்போமாக. அதனால் பிறருக்குரியதை தாராளமாய் பகிர்ந்தளிப்போமாக. ஏற்று வர மரணம் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமென் ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்துக அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. போற்றி போற்றி போற்றி. கிறிஸ்துவின் அன்பாண்டவர்களே, அன்பாந்த தொலைக்காட்சி மக்களே, விசுவாசிகளே, கிறிஸ்துவுக்கு பின் 2021 ஆகஸ்ட் மாதம் 9 திங்கட்கிழமை இன்றைய புனிதராக சிலுவையின் புனித தெரேசா பெனடிக்டா நினைவு கூறப்படுகிறார்கள். கருணையின் வடிவம் இது, நம் கடவுளின் வாழ்வு மீது. கருணையின் வடிவம் இது, நம் கடவுளின் வாழ்வு மீது. அருளின் வடிவம் இது, நம் ஆனந்த சக்தி இது. கிறிஸ்துவின் சரீரம் இது, கிறிஸ்தவர் உணவு மீது. ஆமே ஆமே. நற்கருணை ஜெபம். ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் ரத்தமே என்னை, கிறிஸ்துவின் விழாவில் நின்று வழிந்த திருநீரே, கிறிஸ்துவின் திருப்பாடுகளே, ஓ நல்ல இயேசுவே, உமது திரு காயங்களுக்குள்ளே உம்மை விட்டு தீய எதிரிடமிருந்து என் மரண நேரத்திலும் உம்முடைய புனிதர்களோடு உம்மை புகழ எனக்கு வர மறளும். ஆமேன். பாண்டுகளே, தமிழகத்தில் இன்னும் கொரோனாவுடைய பிடி இன்னும் கொஞ்சம் இறுகிறது. சற்று குறைந்திருந்தது, இப்பொழுது மறுபடியும் அதிகமாக இருப்பதினால் தடை செய்திருக்கிறார்கள். எங்கெல்லாம் மக்கள் கூட்டமாக கூடுகிறார்களோ அங்கே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நவீன காலத்தில் எவ்வாறு பல நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றனவோ இப்படி தீமைகளும் கிடைப்பது உண்டு. முதன் முதலாக ஹிரோஷிமா மீது குண்டு போட்ட பிறகு அதை கண்டுபிடித்தவர் மிகுந்த வேதனையுற்றார். இதற்காகவா நான் ஆட்டாம் பாம் கண்டுபிடித்தேன், மனித இனத்தை அழிப்பதற்காகவா என்று நொந்து கொண்டார். மனிதனுடைய ஆக்கத்திற்கு பயன்பட வேண்டும், அழிவிற்கு அல்ல. தோக்கத்திலும் மறையுறையிலும் அதை தான் சொன்னேன். மனிதர்களுக்கு அல்லது இந்த உலகிற்கு
நான் செய்யக்கூடியவை ஏதாவது பலன் தருகிறதா? இயற்கையோடு இணைந்து பலன் தரக்கூடிய, நலன் தரக்கூடிய வழிவகைகளை இன்னும் அதிகமாக நாம் செய்ய வேண்டும். மனித குலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால், இன்னும் நன்மை தரத்தை செய்வோம். நிறைய பேர் உதவி செய்கிறீங்க. நிறைய நாடுகளிலிருந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எல்லாம் வந்துச்சு. இப்போ நிறைய அந்த ஊசி மருந்துகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. நான் செய்தியில் படித்தேன், இன்னும் வரும் காலத்தில் ஊசி போடக்கூடிய கஷ்டம் கூட இருக்காது, மாத்திரையே வந்துடுதான். தற்காப்பு தான். ஏன்னா உண்மையை சொல்கிறேன், எங்கள் ஏத்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் பொண்ணு இருக்குது. டாக்டர் வேலை செய்து ரெண்டு தடவை ஊசி போட்டுடுச்சு, ரெண்டு தடவை கொரோனா வந்துடுச்சு. ஏன்னா அதுக்கு ஊசி போட்டது, அது அந்த கொரோனா வார்டில் வேலை செய்கிற பிள்ளை. ஆகவே அவர் இருக்கிறதுனால முன்கள பணியாளராக இருந்தார். ரொம்ப ரிஸ்க்கு, தன்னை தற்காத்து கொள்ள முடியல, நம்மளாம் எந்த மூளை இப்போ. ஆகவே எதிர்காலத்தில் இந்த தடுப்பு ஊசிகள் இன்னும் வளர்ந்து மாத்திரை மருந்தாக வரும் நிச்சயமாக. ஜாக்கிரதையாக இருந்தால் போதுமானது. கை கால்களை சுத்தமாக கழுவுது, வெளியிலிருந்து இடைவெளி இருப்பது, கூட்டத்தை தவிர்ப்பது, இந்த ஒரு சில முக்கியமான விதிகளை கடைபிடித்தாலே போதுமானது. நன்றி எழுந்து நிற்போம், ஆசிரி பெறுவோம், ஜெபிப்போமாக. கிராண்ட் வி ப்ரே ஆல்மைட்டி காட் தட் ரிசீவிங் த கிரேஸ் பை விச் யூ பிரிங் அஸ் டு நியூ லைஃப் வி மே ஆல்வேஸ் க்ளோரி இன் யுவர் கிஃப்ட் த்ரூ கிரைஸ்ட் அவர் லார்ட். அமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஏசின் மதுரமான திருதயமே, மரியாயின் மாஸ்டர் திருதயமே, புனித சூசையப்பரே, எங்கள் பேர் கொண்ட சகல புனிதர்களே, ஏசு மரி சூசை, எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே இயேசுவுக்கே புகழ். மரியேவோ.